శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవతే వాక్యకారాజ మహాదేశికాయ నమః శ్రీమతే కులపూర్ణ మహాదేశికాయ నమః శ్రీతరంగ మంగళంత్రి హేమాబ్జ నాయికా సమేతి దేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాయికా సమేత శ్రీరంగనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణిపాదికాభ్యాం నమః వేదాంత లక్ష్మణ మునింద కృపాక్త పోదం తత్వాద యుత్మ సరసీరిత భృంగరాజం త్రయ్యంత యుగ్మ కృత భూరి పరిష్టమంతం శ్రీరంగ లక్ష్మణ మునిం శరణం ప్రపద్యే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాహృతి తీరందుదో కుల తిరు వెంకటముడయాన్ పారం దచ్చొన్న పడమొడయుల్ ஓர் ஒன்றுதானே யமயாதோதாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. நேற்றைய தினம் பாக்யவசத்தாலே சுவாமி தேசிகனுடைய தமிழ் பிரபந்தங்களை கிரந்தங்களை பற்றி பேசுவதற்கு ஒரு பெருமாள் ஒரு தேர்வு பண்ணி கொடுத்தார். அடியே நேற்று உபன்யாசம் என்ன சொல்ல போறோன்னு தெரியாம ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் லோக்கல்ல நம்ம தெரிஞ்ச ஆடியன்ஸ் தானே சொல்ல போறோம் அப்படின்னா திடீர்னு 40-45 பாகவதால் இந்த வைதிக சம்சர்க்கத்துல வந்து சேர்ந்துட்டா. ஏதோ பெரும்பாலும் ரெண்டு வார்த்தை என்ன பேச வச்சுட்டேன் நேத்தி. இன்றைய தினத்துல அதன் கண்டினியூவேஷனாக தேசிக பிரபந்தம் அதை பற்றி நாம் இப்போ பிரஸ்தாபிக்க போறோம். இந்த வித்வத் சபையிலே சுவாமி தேசிகன் 25 கிரந்தங்கள் மேல பண்ணிருக்க, தமிழ் கிரந்தங்கள். அதுல வந்து நம்மளுடைய தௌர்பாகியத்தாலு பந்து கடல் அம்மானை ஊசல் ஏசல் என்பதான திருவைந்தவன் தெய்வநாக விஷயமாக பண்ணப்பட்டதான கிரந்தங்கள் லுப்தமா போச்சு. அதாவது இப்ப வந்து அது நமக்கு கண்ணில் படலை அழிஞ்சு போயிட்டு நம்முடைய பாபவசத்தாலே. அதை தவிர்த்து சுவாமி வந்து மும்முனை கோவை நவனி மாலை தெய்வநாக விஷயமாக பண்ணப்பட்டது. அமுதரஞ்சனி அமுதா சுவாமி சுவாதினி பரமபத சோபானம் எல்லாம் இந்த ரகசிய கிரந்தங்கள். அப்புறம் அத்தீர மகாத்மயம் அப்படின்னு வரதனை பத்தி பண்ண ஒரு விஸ்தாரமான கிரந்தம். சகலவிதமான அந்த பான் அடையுடனே சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ண அந்த கிரந்தத்தை. அப்புறம் பரமத பங்கம் அப்படின்னு ஒரு 17 மதங்களை கண்டிச்சு ஒரு பெரிய மகா கிரந்தம் பரமத பங்கம்னு பண்ணார். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்சது அடக்கில பத்து வரதனை பத்தி. அர்த்த பஞ்சகம் வைஷ்ணவ தினசரி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் வந்து பிரதி தினமும் என்ன அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை காட்டக்கூடியதானது அந்த கிரந்தம். அப்புறம் வந்தார் 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 ஒரு கிரந்தம் இருக்கும், அது எல்லாம் இந்த பாசுற சில பேர் ரொம்ப பிடிக்கும். அது திருச்சின்ன மாலை என்பதான ஒரு கிரந்தம். அதற்கு அடுத்தது பன்னிரு நாமம். அப்புறம் நம்ம சம்பிரதாயத்துக்கு உரித்ததான திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம். திருமந்திர சுருக்கு துவயத்திற்கு சரமஸ்லோக சுருக்குன்னு சொல்லி சுவாமி தேசிகன் அதற்கு தற்பூர்வம் என்ன பண்ணாருன்னாக்கா கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு கிரந்தம். 21 பாசுரங்கள் நிறைந்தது. 18 அத்தியாயமான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அமிர்த வாக்கான கீதையினுடைய சாரத்தை நம்மளுடைய யமுனைத்துறவன் நமக்கு வந்து கீதார்த்த சங்கிரகம் ரக்ஷமாரி பண்ணி கொடுத்த. அதுக்கு சுவாமி தேசிகன் சங்கீதத்தை ஒரு கிரந்தம் பண்ணிருக்க. தமிழ்லையும் அந்த 18 அத்தியாயத்தினுடைய சாரத்தை பாசரூபமாக நமக்கு சுவாமி தேசிகன் கொடுத்துருக்க. அடுத்தது ஸ்ரீமத் ரகசியத்திரிய சாரத்தினுடைய ரகசிய, அதாவது இப்ப அதிகாசங்கன ஒரு கிரந்தம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சம்பிரதாயத்துல. அது தேசிய பிரபந்தம் கிடையாது. என்ன சுவாமி இப்படி சொல்லிடுறேன்னு? ஆமா, ஏன்னா அது சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரிய சார கிரந்தம் வந்து லேக்கணம் பண்ணும்போது அந்த ஃபுல் அந்த ஒரு அந்த பதவியுடைய சாரத்தை மொத்தமுமே தெரிந்து கொள்ளும்படியாக 4 வரையிலே சில பாசுரங்கள் அனுகிரகம் பண்ணார். அந்த ரகசியத்திரைய சாரம் சேவிச்ச உடனே பெரிவா அந்த பாசுரத்தை சேவிச்சு நமக்கு அர்த்தம் சொல்வா காலக்ஷேபங்கள்ல. அதுக்கு அதிகார சங்கரம் இது சம்பிரதாயத்தினுடைய 3 மந்திரங்களை ரொம்ப விசேஷமாக சுவாமி தேசிகன்
அதுல பிரஸ்தாபிக்கிறதுனாலே அதை வந்து நித்தியானுஷ்டானத்துல பெரிவா கொண்டு வந்துட்டான். அது எப்படி கொண்டு வருதுன்னா, சுவாமியே ஒவ்வொரு பாசனம் கொடுத்துருக்கார், இந்த பாசனங்கள் மட்டும் நாம் தனியா எடுத்துட்டு நித்தப்படி சேவிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பெரிவா நிர்வாகம் பண்ணி வச்சிருக்கா வித்வசபால. அடுத்தது அந்த பிரபந்தசாரம், ஆழ்வார்களுக்கோசம் ஒரு பிரபந்தசாரம் 18 பாசுரங்கள் கொடுத்தார். எந்த ஆழ்வார் எந்த நட்சத்திரம் மாசம் அப்புறம் எந்த இடத்துல அவ அவதாரம் பண்ணா, அவ வந்து எந்த பெருமானை பத்தி பாடினா, என்ன பாசுரங்கள் பாடினா, எவ்வளவு பாடினா என்பதெல்லாம் அந்த பாசுரங்களிலே பறக்க பேசியிருக்கே சுவாமி தேசிகநாதர் தனியூர் உபன்யாசமாகவே சொல்லலாம். அது சொன்னா 4000 ஃபுல்லா சொல்லணும். ஏன்னா அதை சேவிச்ச 4000 ஃபுல்லா சேவிச்ச பலனை சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகிக்கிறார். இப்படியானது நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது 19 கிரந்தங்கள். 20 சொல்லாத சுவாமி, 5 அழிஞ்சு போச்ச, மீதி என்ன பேலன்ஸ் அப்படின்னா, அது ஒரு கிரந்தம் என்னன்னு கேட்டாக்கா அதுதான் பிள்ளை அந்த ஆதி சுவாமியே பத்தின ஒரு கிரந்தம். எப்படி பகவத் ராமானுஜரை பத்தி 100 அவதாரமாச்சோ, எப்படி சுவாமி நம்மாழ்வாரை பத்தி மதுரவி ஆழ்வாராலே கண்ணீர் சுருத்தாம்பு பாடப்பட்டதோ ஆச்சார ஸ்துதியாக பாடப்பட்டது, அதை பற்றிய அந்தாதி தொகையில சுவாமி தேசிகன் திருக்குமாரரான குமார வரதாச்சார் சுவாமியினுடைய திவ்யமங்கள விக்கிரத்தையும் அவருடைய சரித்திரத்தையும் உள்வாங்கிண்டு அவரை தியானிக்கும்படியான 20 அற்புதமான மணி மணிகடான பாசுரங்களை நமக்கு கொடுத்துருக்க. இப்போ உபன்யாசம் கேட்டுருக்கோம், நம்போ வேதம் கத்துக்கிறது அருகதை இல்லை, அருகதை உண்டு யோகியதையும் உண்டு, நம்மளிடத்து முயற்சி இல்லைன்றது முதல் நம்மள்கிட்ட சைட்ல இருக்கிற மிஸ்டேக். சபையில் இருக்குவா எத்தனை புருஷா இருக்கா எத்தனை ஸ்திரீ இருக்கு நான் பார்க்காத, எந்த லிஸ்டையும் நான் பார்க்கல இப்போ. ஆனால் எத்தனை பேர் ஒரு ஆத்தியார்ட்ட போய் உபநயனான பிறகு நான் வேதம் கத்துக்கிறேன்னு போயிருக்கோம், என்னையும் சேர்த்து போயிருக்கோம். இல்லை ஆழ்வா ஜீவசுக்தியை கத்துக்கணும்னு போயிருக்கோம், எத்தனை பேர் போயிருக்கோம், யாரும் போல. அருகதை இருந்தும் நாம் அந்த காரியத்தை செய்வதில்லை. அதாவது வேத அத்தியனமானது பிராமண கர்த்தவியம். எப்படின்னு கேட்டாக்கா பிராமண க்ஷத்திரிய வைசிய இவா 3 பேருக்கும் வேதத்தை அதிகரிக்க உண்டான, இவா 3 பேருக்கு யஜ்ஞம் அபிவிதம் உண்டு, அதை அதிகரிப்பதற்கு உண்டான யோகியதையை பெருமாள் இயற்கையாக நமக்கு கொடுத்துருக்க சாஸ்திரம் வதிச்சிருக்கு. இதில் 2 விஷயத்தையும் பிராமணா மட்டும் பண்ண முடியும். வேதத்தை கத்துண்டு வேதத்தை சொல்லி வைக்கிறதுக்கு பிராமணனுக்கு மட்டும் வருகிறது, வேதத்தை ஓதுவதும் ஓதுவிப்பதும்னு பெரியவா நிர்வாகம் இருக்கா. சத்ரி வைசியாளுக்கு வந்து கத்துக்க மட்டும்தான் முடியும் சொல்ல கொண்டிருக்க. இப்போ இந்த கலியில வந்து அவ இந்த பக்கம் வர்றதில்ல, பிராமணா மட்டும் வேதத்தை இப்போ சொல்லிட்டு இருக்கான். ஐயா அப்படியானது சகல புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடியதான் வேதகாரத்தை ஆழ்வார்கள் மூலமாக நமக்கு வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணார். அதனுடைய சுருக்கத்தை பிரபந்தசாரம்னு காட்டினே. ததானந்தரம் பிள்ளையந்தாதி ஆச்சார ஸ்துதியாக பண்ணப்பட்டது, அற்புதமாக பண்ணப்பட்டது. இப்படியான கிரந்தங்கள் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இப்போ இதுல இந்த கிரந்தங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நாம் பார்த்தாக்க, முதல்ல ஒரு கிரந்தம் அமிர்த ரஞ்சனின்னு ஒரு கிரந்தம், அமிர்த ரஞ்சன ரகசியங்கள்னு சொன்னா 17 விஷயங்களை அது சுவாமி தேசிகன் பறக்க எடுத்து காட்டிருக்க. இதுல என்னன்னா சாக்ஷாத் பெருமாள் அவனுடைய வைபவத்தை எல்லாமே ஆச்சாரியால் சொல்லி கொடுக்குறான்னா சாட்சியிலே வருவர் சுவாமி தேசிகன். முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா, நான் யாருன்னு தெரியணும். ஃபஸ்ட் அந்த ஞானத்தை தெரிந்து கொள்ளும் ஞானத்தை யார் அனுகிரகம் பண்றான்னு சுவாமி தேசிகன் ஆசிரம் பாசுரம் ஆரம்பிக்கிறார். கடலம் உதத்தை கடைந்து சேர்த்த திருமால் அடிகாட்டியனம் தேசிகருதம் இலை பற்றி சேர்ந்தோமே அப்படின்னு சொன்னார். அமிர்தம் வேணும்னு பெருமாள்கிட்ட கேட்டா பெருமாள் கடலை கடைஞ்சு அமுதம் கொடுத்த, தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணார். அது கடையும் போது சமுத்திரத்தை மதனம் பண்ணும் போது ஏகப்பட்ட வஸ்துக்கள் வந்தது. அங்க கற்பக விருட்சம் வந்தது, காமதேனு வந்தது, அது வந்து தார் அங்கேருந்து வந்தாலாம், பிராட்டி வந்தா எல்லாத்தையுமே அரிய பக்கிஷமான நம்மளுடைய பிராட்டி வந்து அங்கேருந்து அவதாரம் பண்றான். அதனாலே சமுத்திரராஜன் வந்து பெருமாளுக்கு மாமனாஸ்தானம். தேசொத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகா வாசக்குழல் மாமலராள் மணவாளனார் வாசித்தெழும் மன்மதனே நல்மணத்தோப்பில் மாசி கடலாடி மகிழ்ந்து வருவரேன்னு சுவாமி தேசிகன் மும்மணி கோவையில அந்த தெய்வநாயகம் விஷயமா சாட்சியிருக்கார். அந்த
பாசுர ஆர்த்தம் என்னன்னா பெருமாள் தன் மாமனார் ஆர்த்தி ஒரு நாள் போயிட்டு வரதா ஐதீகம். அதுதான் மாசி மகோத்சவம்னு கொண்டாடுறாங்க. அப்போ திருப்பாக்கடல் வந்து மகாலட்சுமி வந்துட்டா பெருமாளை, அவளுடைய பெருமாள் வக்ஷஸ்தலத்தை அவள் வந்து எடுத்து அங்கேயே நித்தியவாசம் பண்றா. அகலகெல்லா திருமகளார் அன்பர் வந்தார் என்னும்படியாக அங்க வாசம் பண்ற. இப்படிப்பட்ட பெருமாள் சமுத்திரத்தை கடந்து நமக்கு வந்து விஷயங்களை கொடுத்தர். அப்படிப்பட்ட திருமாலுடைய திருவடிகளை காட்டியது யார் அப்படின்னு சுவாமி தேசியம் ரெண்டு வரி பாசுரத்துல அமுதிரஞ்சலன் சாய்கிறேன். யார் திருமால் அடிகாட்டிய நம் தேசிகர் தம் நிலை பற்றி சேர்ந்தோமே அப்படின்னு பாசுரம் இருக்கு அமுதிரஞ்சலில. இவர் என்ன சுவாமி தேசிகர் நிலை பற்றி சேர்ந்தோம் என்ப பதத்தை தேசிகரே சொல்றாரு அப்படின்னு இவர் திருவடி இவரே காட்டினேரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் சாமானிய ஆளுக்கு மனசுல எழும் இல்லையா. அப்படி எழும்போது நம்மள பெரிவா அந்த தேசிகன்ற பதத்துக்கு நிர்வகிச்ச அர்த்தம் என்னன்னு கேட்டாக்கா ஆச்சாரியன்னு சுவாமி தேசிகன் சொல்றார். அவருடைய ஆச்சாரன் காட்டி கொடுத்தார். அவருடைய ஆச்சாரம் அவருடைய மாதூலர் அந்த அந்த இந்த வழியிலே வந்தவர் அவருடைய வம்சத்திலே வந்தவரான மாதூலர்கிட்ட அவர் ஆச்சாரியனா இது சகலார்த்தத்தையும் சுவாமி தேசிகன் அவரிடத்திலே அதிகரிச்சு அவர் சொன்னார் அப்பா இனிமே நான் உனக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணுமில்லை சாட்சாத் எம்பெருமான் தான் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று கருட மந்திரத்தை உபதேசம் பண்ண அப்புள்ளாரிடம் உபதேசம் பண்ண அதை ஐந்து மாநகர்களே ஒரு ஏகாந்த ஸ்தலத்திலே சுவாமி தேசிகன் ஆவர்த்தி பண்ணி அவர் ஹரிகிரிய மந்திரத்தை உபதேசம் பண்ண அவர் என்பது இங்க சாட்சாத் பெரிய திருவடி உபதேசம் பண்ண அதை பல ஆவர்த்தி பண்ணி பெருமாள் லட்சுமி ஹயக்ரீவன் சுவாமி தேசிகனுக்கு சாட்சா்காரம் பண்ணி கொடுத்து அந்த லாலாபதத்தை கொடுத்ததனாலே லோகத்திலே முதல் சிறந்த அறிவாளியாகவும் சகலத்தையும் சாதிக்கக்கூடியதான வல்லமை படைத்தவராகவும் சுவாமி தேசிகன் திகழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு பெருமாள் இவன் தான் தெய்வம் இவன் திருவடியை பற்ற வேண்டும் என்று வேதத்தையும் கொண்டு ஆழ்வார் திவ்யசக்தியையும் கொண்டு சகல சாஸ்திரத்தையும் கை வச்சுண்டு தன்னுடைய மகா அதிமேதாவி பாண்டியத்தாலே சகல நானாவித சம்பிரதாயங்களும் ஜெயிச்சு சிவைஷ்ணுவமே லோகத்தை சிறந்த தர்மம் சொல்லிட்டு காட்டிட்டு போயிருக்கேன் நமக்கு. அப்படிப்பட்டவர் தேசிகரதம் நிலை பற்றி சேர்ந்தோமே என்பதானது தேசிகனுடைய திருவாக்கா இங்கு இருக்கு. அந்த ஆச்சாரியாலை நாம் தொழுதால் அவள் யாரை காட்டுவான்னா திருவடியை காட்டுவா. யார் திருவடியை காட்டுவா? பெருமாள் திருவடியை காட்டுவான்னு சொன்னேன். அந்த பெருமாள் என்ன பண்ணா கடலமுதத்தை கடைந்து சேர்த்த திருமால் அவன் இருக்கான் அப்படின்னு இங்க வந்து முதல்ல பெருமாள் திருவடியை காட்டுவது நம் ஆச்சாரியால் முதல்ல குறிப்பிடுற. அதனாலே அடுத்ததா சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா, சரி சுவாமி இவர் பெருமாளை காட்டிட்டா திருவடியின் ஆச்சாரியால் காட்டிட்டா அடுத்தது என்னோட டியூட்டி என்னன்னு கேட்டா முத்தி போன முத்திக்கு நான் போனமே அந்த வைகுண்டம் போனமே சுவாமி அப்படின்னு கேட்குறா. சட்டுன்னா நீ நினைச்ச உடனே போக முடியாதுல அதுக்கு, அதுக்கு சில விஷயம் தெரிஞ்சுக்கோ. பேசிக்ஸ் என்ன? நீ இருக்கக்கூடிய ஸ்தலத்திலே நீ பிறந்த வம்சத்திலே நீ உங்களுடைய பெரிவா வந்து இருக்கக்கூடியதான அந்த சம்பிரதாயத்திலே அடிப்படை என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றேன் சுவாமி தேசிகன். முத்திக்கு அருள் சூட மூன்றை தெளிமுன்னம் இத்திக்கால் ஏற்குமிதம்னு சாய்ச்சார். முத்தியாகிய மோக்ஷம் அது உனக்கு கிடைக்க வேண்டுமா? மோக்ஷம் கொடுக்கறது பெருமாள் கொடுக்குற. சரி எப்படி கொடுக்குறார்? தயையாலே கொடுக்குறார். அவருடைய தயாகுணத்தாலே கொடுக்குறார் பெருமாள். அவனுடைய கிருப்பைக்கு நான் ஒரு பாத்திரபூதராயிருந்தாதானே பெருமாள் நமக்கு பண்ணுவான். ராவணனுக்கு கொடுத்தாரா? அவன் கைகூப்பின் தான் கொடுத்துருக்க கூப்பல. விபீஷன் ஆழ்வான் கைகூப்பினான், பெருமாள் அவனுக்கு ரொம்ப ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு போனார். மூன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீ யாரும் தெரிஞ்சுக்கோன்னு தேசிகன். நீ யாருப்பா? கண்ணன், ராமன், கோவிந்தன், கோபாலகிருஷ்ணன், இது நிறைய பத்மாவதி, கமலாசினி, இதை பேர் வச்சுருக்கோம். அதெல்லாம் இந்த சரீரத்துக்கு உண்டான திருநாமங்கள். அதாவது சித்துன்னு பேரு, உயிருள்ள வஸ்துவா இருக்கு சித்துன்னு பேரு. சரி, உயிருள்ள வஸ்துவ சித்துன்னு சொன்னி என்ன ஒரு பாகவதனோ ஸ்ரீ வைஷ்ணவனோ பிரபன்னனோ நம்ம சொல்லிக்கிறோம். சரி, அடுத்து லோகத்துல வேற என்ன இருக்குன்னா அச்சித்துன்னு சில வஸ்துக்கள் இருக்கு. அச்சித்துனா என்ன? அசையாத ஜடப்பொருள்கள். இந்த பிருத்திவி, பிருத்திவி அச்சலமான மலை, அசையாத மலை. இந்த பூமி, கேபிள் சார், கையில செல்போன் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே அச்சேதன வஸ்து. சரி,
ரெண்டு இருக்கிற சுவாமி பெருமாள் பெருமாள் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, அது எதுல போய் சேரும்னு கேட்டா, அதுதான் நமக்கு என்ன சொல்றது, சித்து அசித்து இறை என் ஈஸ்வரன் என்று சொல்லப்பட்டது. நம்ம சம்பிரதாயத்துல ஈஸ்வரன்னா சாட்சா சிவன் நாராயணன்னு பேசிட்டு போனோம். மேல சிவனுக்கும் ஈஸ்வரன் பேருண்டு. ஆனா விவாதம் வரும்போது அந்த தெய்வத்தின் திருநாமத்தை சொல்ல மாட்டா, ஈஸ்வரன் பொதுவா பிரம்மம்னு சொல்லிட்டு போவான். பாஷியாதிகள் அப்படிதான் பெரியவா கையாண்டு இருக்கா, இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அதாவது நீயும் பெருமாளும் ஒண்ணு கிடையாது, ஜீவ பிரம்ம ஐக்கியம் நம்ம சம்பிரதாயத்தில் அத்வைத பரம் இங்க கிடையாது. விசிஷ்டாத்வைத பரம் தைதவம் அத்வைதமும் சேர்ந்தது விசிஷ்டாத்வைத பரம். விசின்னா ரெண்டுன்னு அர்த்தம், சேர்ந்ததுன்னு அர்த்தம். விசிஷ்டாத்வைத பரமா தெரிஞ்சுக்கோ, நம்ம ஆச்சாரியால் சொல்லுகிற விஷயத்தை மனசுலே வாங்கிக்கோ தரிச்சுக்கோன்னு சொல்ற. அப்படி சொல்லும் போது சரி சுவாமி, நான் தனிப்பட்டவன், நான் வேற பெருமாள் வேறன்னு தெரிஞ்சு விட்டேன். என்னை தவிர்த்து வந்து பெருமாளை என்னை தவிர்த்து ஜடப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சு விட்டேன். அச்சித்து இறை இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன். இப்ப நான் அடுத்தது ஒரு சேதரனாய் ஒரு ஜீவாத்மா என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி கேட்டா, அதுக்கு தேசியன் பதில் சொல்ற என்னன்னா, மூன்றில் ஒரு மூன்றும் மூவிரண்டு முன்னான்கும் தோன்ற தொலையும் துயர் அப்படின்னு. மூன்றில் ஒரு மூன்று என்ன சுவாமி, லோகத்துல மூணு ரகசியம் இருக்குடா தெரிஞ்சுக்கோ முதல்ல அப்படின்னு. என்ன ரகசியம் அப்படின்னா, திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் அப்படின்னு. எட்டெழுத்தும் ஓதுவார்கள் வல்லர்வானம் ஆளுவேன்னு சாய்ச்சார் ஆழ்வார். நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்பது கலியன் வாக்கு. இந்த மாதிரி எல்லா ஆழ்வார்களும் நாராயண சப்தத்தை பேசியிருக்கா, பறக்க பேசியிருக்கா. அதை நாம் வந்து என்ன சொல்றோம், திருமந்திரம்னு சொல்றோம். அடுத்தது அது மூன்று பதங்களாலே நிறைந்தது. துவயம்னு ஒரு மந்திரம் உண்டு, இதுல விராட்டி சம்பந்தத்தோட இருக்கு. எவன் ஒருவன் தன் ஆச்சாரியனிடத்து இந்த துவயமந்திரத்தை கிரமமா உபதேசம் வாழ்ந்து, கிரமம்னா இந்த இடத்துல சொல்லிக் கொடுப்பது ஆச்சாரியன், பெருமாள் ஸ்தானத்தை ஆச்சாரியன் இருக்கார், நாம் சிஷ்யபாவத்தோட வினயத்தோட சேவித்து வணங்கி சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சிஷ்யனுக்குண்டா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் உண்டோ அந்த குவாலிஃபிகேஷனோட நாம் அந்த ஆச்சாரியனை சேவித்து கேட்கும்போது அவர் வந்து மனசு இறங்கி, இவன் நல்ல வெற்றியா இருக்கான இவனுக்கு உபதேசம் பண்ணலாமே, இந்த திருவுள்ளம் இறங்கி நமக்கு உபதேசிப்பது துவயமந்திரம். ஆறு பதங்களை கொண்டது துவயமந்திரம். அடுத்தது சரமஸ்லோகம். சாக்ஷாத் எம்பெருமானே பீதகவாடப்பிரான் பிரம குருவாகி வந்து என்று நான் ராமனா வந்து சொன்னேன், திருவிக்கிரமாய் உலகளந்தேன், பராகனாய் இந்த துவயமந்திரத்தை பிராட்டி மூலமாக லோகத்துக்கு கொடுத்தேன், எது ஹிதம்னு சொன்னேன், எவனும் என்னை மதிச்சதாவே தெரிலப்பா அப்படின்னு. அப்புறம் என்ன, ஓஹோ யாரோ ஒரு, அதாவது நம்ம அப்பா அம்மா மேத் சொல்லி கொடுத்தா பசங்க உட்காராது, ஒரு டீச்சரை வச்சு சொல்லி கொடுத்தாக்க உட்காரணும். ஒரு ஆச்சாரியன் ஸ்தானம் வேணும். தோட்டத்தை பச்சலுக்கு வீரியம் கம்மின்றது எல்லா ஃபேமிலியிலையும் இருக்கு, அது பெருமாளுக்கு தெரிஞ்சிருக்க போல்றது. அதனால ஒரு ஆச்சாரியனை ஒரு டீச்சரை வச்சு சொன்னா கேட்பான், பெரம்ப கையில வச்சுக்கணும் போல் இருக்கு அப்படின்ட்டு பெருமாள் என்ன பண்ணார், கையில ஜாட்டியும் ஃபுல்லா அங்க வழியும் எடுத்துன்னு வந்து வந்துட்டார் கிருஷ்ணாவதாரம் பண்ணி. அதனால தேர்காலில் நின்று ஒரு அற்பசக்தியான அர்ஜுனனை முன்னிறுத்தி நமக்கெல்லாம் ஒரு ஹிதோபதேசமாய் பகவத்கீதையை அனுகிரகம் பண்ண, அதுக்கு பேரு சரம ஸ்லோகம் அப்படின்னு பேரு. கடைசியிலே சொல்லாலே சர்வதர்மான் விரஜத்தை மாம் ஏகம் தரணம் விரஜ அகம்தா சர்வாமேபியோ மோட்சிஸ்வாமி மாசத்துக்கான சாதித்த ரே கிருஷ்ணே. அர்ஜுனா கலங்காத எதுக்கும்பா, நான் ஒருவனே பெருமாள் என் ஒருவனை யமன் ஒருவன் சரணையரான விசுவாசத்தோட அவனுடைய பாபங்களை ஒழிச்சு நான் சாஸ்வதமான கலங்கா பிரகர் அந்த வைகுண்டத்தை நான் கொடுக்கிறேன்னு பெருமாள் பிரதிஞ்சை பண்ணிருந்த ஸ்லோகத்தில் சரணாகதியானது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவன் தலையில விரிச்சிருக்கு, விரிபக்ஷம்னு அர்த்தம். இதனால இது மூணு தெரிஞ்சுக்கணும்னு சாய்த்தே சுவாமி தேசிகன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அமுதஞ்சலி கிரந்தத்திலே சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக சாட்சின்னு போறாரு. சரி, இவ்வளோ ஆச்சாரியர் உபதேசம் பண்றாரு, இந்த சரீரம் இருக்க நான் தானே காத்தால் ஏந்திக்கிறேன் குளிக்கிறேன், நான் தானே வந்து எல்லா காரியத்தையும் பண்ண, பெருமாள் எங்க எல்லா விஷயம் பண்றார் அப்படின்னு கேட்டாக்க,
இது சரியம் என்ன தானே, எனக்கு உரிமையான வஸ்து தானே, இவள் என் மனைவி, என் மக்கள், என்னோட காரு, என்னோட வீடு அப்படின்னு நினைச்சுக்கலாமே அப்படின்னா அது கூடாது அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார். எனக்குரியன் எனது பரம், என் பேர் என்ன, அது இரணத்தும் இறையல்லா இறை கடைத்தோன்னு சில பாசுரங்கள் எடுத்து காட்டுறார் தேசிகன். நானே எனக்கு சுவாமி இன்னைக்கு உண்டா, நானே எனக்கு ஆச்சாரியன், நானே எனக்கு சுவாமி அப்படின்னு முடிவான். சில பேர் சொல்லுவான் இந்த விஷயம் தெரியமாடா உனக்கு, நான் நானே பற்றி தெரிஞ்சுட்டேன் அப்படின்வான். இவன் படித்து தெரிந்தா பெருமாள் இவனுக்கு புத்தி கொடுத்துருக்க, இவன் படித்து தெரிஞ்சுட்டான்னா அது விஷயத்து சொல்லப்பட்டதா 10% தான் தெரியும். ரகசியத்திரா சார புத்தகம் இருக்கு சுவாமி என்கிட்ட, எனக்கு சம்ஸ்கிருதம் ரொம்ப நல்லா தெரியும், தமிழும் ரொம்ப நல்லா தெரியும், நானே படிச்சு நானே தெரிஞ்சு நானே அதிகாரி ஆகிறான்னு யாராவது ஒரு வச்சு சொல்ல முடியுமா இந்த லோகத்துல? புஸ்தகம் 500 பக்கம்தான், A4 ஷீட்ல 500 பக்கம் புஸ்தகம், யாருக்கான வால்யூம் வால்யூமா தெரியவா எழுதியிருக்காது. அவளே எதுனா உக்காண்டு அவ ஆச்சாரியர்கிட்ட காலட்சேபம் பண்ணா, அப்போ நம்மளால ஆகாத காரியம் நிறையா இருக்கு, அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு தகுந்த சிக்ஷை பண்ணக்கூடிய ஆச்சாரியால் வேணும். அவள் எடுத்து வினயத்தோட நான் இந்த காரியத்தை பண்றேன்னு எண்ணம் இல்லாமல் எவன் ஒரு நிற்கிறானோ அவனுக்குதான் அந்த பலிதமாகும். நான் தன் அகங்காரம், எனக்கு நானே சுவாமி இல்லை, எனக்கு சுவாமியும் ஒருத்தன் இருக்கான் இந்த லோகத்துல, அது யாருன்னு கேட்டா சாட்சாத் பெருமாள். அந்த பெருமாள் எப்படி இருக்கான், சர்வ வியாபியா இருக்கான், உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள். இல்லைன்னு சொல்லிட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல, ஏன்னா பெருமாள் இருக்கான் எல்லா இடத்துலயும் இருக்கான், எங்க இருக்கான், அந்தர் பகிச்சத சர்வம் வியாப்திய நாராயணஸ்திதகான்னு வேதம் சொல்றது. உள்ளே இருக்கான், உள்ளும் உள்ளான், புறத்திலும் உள்ளான் பெருமாள் இல்லையா. பிரகலாதன் காட்டிய வழி தூண்ட இருக்கானா இருக்கான் பெருமாள், அவன் வாக்கு கோசம் வந்து உக்காண்டா சுவாமி நிசும்ம ரூபியா. அந்த குழந்தை எப்படி கூப்பிடுவான்னு தெரியல, எந்த எந்த இடத்த கை காட்டுமோ, ஸ்தம்பத்தை காட்டுமோ, தென்னை மரத்தை காட்டுவோம், புளிய மரத்தை காட்டுவோம் பெருமாளுக்கு தெரியல. என்னடா அது இம்சையா இருக்குன்ட்டு அந்த செவத்திலையும் தூணிலையும் தரையிலையும் பெருமாள் ஒவ்வொரு ஸ்தம்பத்திலையும் நிசும்ம ரூபியாய வந்து இருந்து எந்த எந்த ஸ்தம்பத்தை அவன் கதையால் அடிச்சு பிளந்தானோ அந்த ஸ்தம்பத்திலேருந்து மட்டும் பெருமாள் வெளில வந்தார். அதுலேருந்து என்ன தெரியுது, என்ன தெரிஞ்சுட்டோம், நம்ம இதுல இந்த நிசுமாவதாரம் நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டோம். ஆனா இன்னும் எத்தனை எத்தனை தூண்லை எத்தனை எத்தனை ஹிரண்ய கசுபை பெருமாள் வைத்து கிழிப்பதற்கு உள்ளிருக்கிறான், இன்னும் பெருமாள் அந்த வெளியில வராம எழுந்திருக்கார் அங்கேயே இல்லையா. அப்ப நிசும்ம ரூபியாய் பெருமாள் அவ்வளோ இடத்துல எழுதிருக்க, படியில இருக்க, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் காத்த வாசு காத்தால இந்த தொடப்பத்தை இப்படி இப்படி தள்ளிட்டோ, நேற்று போட்ட கோலம் கொஞ்சம் கூட போகாம அப்படி தள்ளிட்டோ, மேலே தண்ணியை தள்ளிச்சு தீ போடுறோம், மாப்பை போட்டு இழுத்து ரெண்டு கோட்டை இழுத்துட்டு வந்துடுறோம் கோலம் போட்டுட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படியில உட்காந்தான் பெருமாள் அந்த 5 சாயிர வேலையில் அவன் என்னென்ன வரவாயினும் எத்தனையும் மனதில் வாயிண்டு அவன் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நரஹரியாய் வந்து கிழிச்சு போட்டு போனான். அப்போ படியில யார் இருக்கா, சாட்சாத்து பெருமாள் எழுதிருக்கார். அதனால நம்ம பெரிய அதெல்லாம் படியில கோலம் போடுறோம், படிக்கு கீழேயும் போடுவோம், ஆத்துவாசல்ல படியிலையும் கோலம் போடுவோம் இல்லையா, அஸ்திரிகளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன் போடுறோம்னா டே படியை மிடிக்காத படி மேலே நிற்காதன்னு சொல்லுவா, சன்னதிகளில் போனா கூட 10 படி தாண்டி பெருமாள் கிடைக்கிட்டு படியேறி போயிடுவா. அந்த பெருமாள் சன்னதிக்குள்ள படியில் நிற்கக்கூடாது யாருமே, அது தெரிய சம்பிரதாயம் தெரிஞ்சிருக்கும் பெரியவாழ்லாம் இருக்கும். ஏன்னா பெருமாள் சாட்சாத்தான் எழுதிருக்கேன், பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்திலே பெருமாள் 7 எண்ணருடைய அவனுக்கு சாந்தித்யம் இருக்கோ, 7 சுத்து மதுள் செவர் இருக்கு ஸ்ரீரங்கத்துல, அந்த மதுள் செவருலையும் ரங்கநாதன் இருக்க. ரங்கநாதன் கர்ப்ப கிரகத்துக்குள்ள பிரணவாகார விமானத்தை மட்டும் போய் படுத்துட்டுல சுவாமி, பெருமாள் ஒவ்வொரு மதுள் செவர்லையும் பெருமாள் இருக்க. அதனாலதான் அசுத்தம் செய்யாதேன்னு போட்டிருப்பா பாருங்க, ப்ளூ இங்க்லயோ ஒயிட் இங்க்லயோ எழுதி ஒவ்வொரு மதுள் செவர்லையும் ஏதாவது இயற்கை நேச்சுரல் கால பண்ணிட போறாளேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. ஏன் போட்டிருக்கா, இது வந்து ஒன்று வந்து தேகம் ஆரோக்கியம், 10 பேர் போறோட வரலாம் இங்கே அசிங்கம் பண்ணக்கூடாதுன்னு போடுவா. இன்னொன்று வந்தது சர்வத்திலையும் பெருமாள் சர்வ வியாபியாக இருக்கான்ற காட்டுறதுக்கோசரம் லௌகிக்கமாக அந்த விஷயத்தை அங்கே போட்டிருக்கான். இப்படிப்பட்ட பெருமாள் எல்லா இடத்தையும் இருக்கான், அவனுக்கு நாம் தாசன் தாசபூதன் என்பதை நாம் அறிய வேண்டும், எனக்கு நானே சுவாமி என்பதை நான் ஒத்துக்கொள்ளக்கூடாது, ஏன்னா நமக்கு மேல பெருமாள் இருக்கான் அப்படின்னு சொன்னான். இப்படி
முதல்ல தெரிஞ்சுட்டோம் சேத்தனன் அச்சேதனன் ஈஸ்வரன் மூணு பேர் இருக்கான்னு தெரிஞ்சுட்டோம். சித்து அச்சித்து இறைன்னு சொன்ன ஆச்சாரியர் அப்ப மூன்று ரகசிய மந்திரங்கள் தெரிஞ்சுக்கோன்னு சொன்னேன். இது எல்லாம் தத்தலித புருஷார்த்தங்கள் இருந்த ஒரு ஆச்சார இடத்துல வேதத்த சாரத்தை அறிந்த விவேகிகள் பரிபக்குவமான விவேகிகள் இருக்காளே அவ வந்து வேறு ஒரு வழிய நாடி பெருமாளை போக மாட்டான். ஆச்சாரியர் சொன்ன அடியிலே போவா. திருநாராயணன் என்னும் தெய்வமும் சித்தும் அஜித்தும் என்று பெருநான் மரபுடி பேசிய தத்துவமும் இவையேட்டு ஒரு நாள் உகந்தவர் உய்யும் வகையன்றி வந்துகவார் இருநாளெழுத்தின் இதயங்களோதிய என்குணரே. இருநாளெழுத்து என்னாங்க எட்டெழுத்து திருமந்திரத்து அர்த்தத்தை தெரிந்தவா ஆச்சாரத்தை கிரகிச்சவா இது நல்லது கெட்டது என்பதை வேதசாரத்தையும் ஆச்சாரம் திருப்படி வாரத்திலே பிரார்த்தித்து ஞானபிக்ஷையா பெற்ற விவேகிகள் இருக்காள். விவேகினா யாருன்னா எதை செஞ்சா எது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்ச விவேகி. ஞானார்த்தமா இருக்க விவேகியும் இருக்கா. கம்போஸ்டா இருப்பா அப்படியே கோபப்படாம இது படாம. அவ எட்டு குணங்கள்னு சொல்றான். என்ன எட்டு குணம்னு அவளுக்கு தயை என்ற குணம் இருக்கும், கருணை இருக்கும், ரொம்ப பொறுமசாலியா இருப்பா. மற்றவாளை பார்த்து அவளுக்கு எந்தக்கும் பொறாம கிடையாது. ஐயோ அவனுக்கு 2 கோடி ரூபாய் லாட்டரியில ஊந்துதேன்னு இல்லை, அவனுடைய அதிர்ஷ்டம் அவனுக்கு ஊந்துது. நம்ம அதிர்ஷ்டம் இல்லை, மாச சேலரி 10,000 தான், அதுல சந்தோஷமா பெருமாள் கொடுத்தானா அது போயிட்டே இரு. அப்படிதான் அந்த பொறாமையின்மையா இருக்க வேண்டியது இல்லையா, பொறாமையின்மையா இருக்க வேண்டியது. அது பரிசுத்தமா இருப்பா. மனசு என்னைக்கும் கலங்கினது கிடையாது. வருத்தம் இல்லாமைன்னு ஒண்ணு உண்டு. வருத்தம் இல்லாமைன்னா என்ன அர்த்தம், எதற்கும் வருந்தாமை. நல்லது நடந்தாலும் சந்தோஷிக்கிறது இல்லை, கெட்டது நடந்தாலும் வருத்தப்படுறதில்லை, வருத்தம் இல்லாமல் இருக்குது. அடுத்தது அது எப்படின்னா, இப்ப 100 கோடி ரூபாய் வந்தா அப்படியே தலையா நடந்து தங்கத்தை செருப்பு போட்டு போற கிடையாது. எனக்கு ஒண்ணுமே இல்லை சுவாமி, 4,000-5,000 தான் எனக்கு கிடைக்கிறது, இதை வச்சு ஜீவனம் பண்ணணும் அப்படிங்கட்டா. என்னோட ஜீவனத்தை நடத்துவதற்கு பெருமாள் விதித்த வழி இதுதான் என்பது வந்து தழும்பாத மனசாக இருப்பது தான் அந்த சமநிலை வருந்தாத தன்மைன்னு சொல்றது. ஏன்னா நமக்கு இது நன்மை இது கட்டது கூட தெரியாது. நன்மை தீர்வுகள் ஒன்று மாதிரியேன் நாரணாயன்னும் இத்தனையல்லால் உண்மையான உன்னை புள்ளுவம் பேசிய புகழ்வான் அன்று கண்டாய் திருமாலை என்று பெரியார் சாதிச்சிருக்கேன். எனக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதுப்பா, ஏ புட்கொடியானே நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கேட்கிற ஆழ்வார். அடுத்தது இந்த விவேகி என்ன பண்ணுவான்னா நல்லதை மட்டுமே நினைப்பா. அல்லோகத்துல எது நல்லது சுவாமி, எது நல்லது தர்கா திருமண, எது நல்லது சொல்லுங்க. நல்லது எதுன்னு நமக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. மற்றவாளை துன்புறுத்தாம இருக்கணும். இந்த மேல ஒரு 6 பாயிண்ட் சொன்னாலே இது எல்லாம் இருந்தாலே நல்லது. இதுக்கு ஆப்போசிட்டா போனா எல்லாம் கெட்டது. எது நல்லது, நன்மை நினைத்தல் எதுன்னா சத்தியமா இருக்கிறது நல்லது எப்பயுமே இல்லையா. சத்தியமா இருத்தல் நல்லது. பீமசேனன் தம்பி சகதேவன் சத்தியமா இருந்தா பெருமாளை மனசுலேயே கட்டிட்டான். பெருமாளுடைய அம்மாவால அந்த தாம்பகத்தால கிருஷ்ணாவதாரத்தை தவழ்ந்து போற குழந்தை கட்டம் உள்ள வளர்ந்த கிருஷ்ணன், ஜகஜால கில்லாடி மாயாவியா இருந்த கிருஷ்ணன் அவனை மனசுல பக்தியாலே கட்டினான். யாரு, சகதேவன் கட்டினான். நன்மையை நினைக்க வேண்டும், சத்தியத்தை மட்டும் எப்பயும் பேசுவா. சத்தியம் என்ன, எதிரி வந்து கேட்டாலும் சத்தியத்தை சொல்லணும். துரியோதனை வந்து வேகமா வந்தாடே, ஜோசியத்துல வல்லவனே பஞ்சபாண்டவர்ல கடைசிவன், எனக்கு நான் யுத்தம் ஆரம்பிக்க போறேன். எதுக்கு யுத்தம், இவாளை கொல்றதுக்கு அவன் யுத்தம் ஆரம்பிக்கிறான், அதுக்கு இவங்கிட்ட வந்து நாள் கேட்கிறான் சுவாமின்னா. இவனுடைய அந்த சாஸ்திர தர்மம் ஜோதிட தர்மமானது கேட்டவாளுக்கு கேட்டதை சொல்லி கொடு என்பது தான் இல்லையா. நாள் பார்த்து கொடுத்துதான் அப்புறம் பெருமாள் உள்ள பூந்து சகலகலா வல்லவன் உள்ள பூந்து எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்தினார். அப்படி இப்படி இவா என்னை நன்மையை நினைக்கக்கூடியவாள் எல்லாருக்கும் அப்படின்னர். லோபமின்மை ஆசையின்மை இதுலயும் ஜாஸ்தி ஆசை வைக்க மாட்டேன். இது எல்லாம் எண்குணங்கள்னு சொன்னார். இதயங்கள் ஓதிய எண்குணரேன்னு சுவாமி சாய்க்கிறேன். விவேகினா யாருன்னா ஒரு வித துரியோதன விவேகி தான். சுவாமி துரியோதன விவேகின்னு சொல்றே அப்படின்னு கேட்டா அது ஒரு வித்தாந்தம் இருக்கு. என்னன்னா அவனுக்கு ஒண்ணுதான் சுவாமி, பஞ்சபாண்டவர் ஒழிக்கணும், இந்திரபிரஸ்தத்தை தானே வச்சுக்கணும், அவ்வளவுதான் அவனுக்கு. அதுல கரெக்டா இருந்தான்.
ரொம்ப நல்லவன், வெகுளி துரியோதனன், ரொம்ப பலிஷ்டன், ஐஸ்வர்யம் நிறைந்தவன். ஒரு ஆசை எங்கேருந்து வந்தது? ஆசை ஒரு தூண்டுதலாலே அந்த ஆசை வந்தது. எப்ப தூண்டுதல்? சகுனி என்ற மாதுளதனாலே அவனுக்கு ஆசை ஜாஸ்தியாச்சு. வெறுமை இந்த முடிக்கி விட்டு முடிக்கி விட்டு முடிக்கி விட்டு நீதாண்டா நீதாண்டா சொன்னவொடனே அந்த போத தலைக்கேறி போய் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் தன் விவேகத்தை என்னைக்கு விட்டதில்லை. எப்படி விவேகன்னு சொல்றீர் சுவாமி? இவ்வளோ நல்லவாளை சொன்னீரே, அவனுக்கு விவேகன்னு எப்படி சொல்றீருன்னு கேட்டாக்கா பெருமாள் சொன்னார் கிருஷ்ணன் என்னன்னா, தாயம் உருட்டுறா தர்மபுத்திரர் போனார், தாயம் கட்ட ஆடினார், ஒன்று ஒன்றா விட்டார், மொத்தம் சைபர் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். தோற்று தலை குடிஞ்சு வரார், வெளில வந்தன பெருமாள் எதிர வரார், வெளில வந்தனே போச்சு, எல்லாம் போச்சு, ரொம்ப சந்தோஷம், கஷ்டப்பட்டு கொடுத்ததை ஓய்ச்சிட்டு வந்தியோன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இந்த விஷயத்தை பாரத யுத்தம் முடிஞ்சு உத்தவர் கேட்குற பெருமாள் கிட்டக, உத்தவ கீதையில் பெருமாள் சாய்க்கிற, ஏ கிருஷ்ணா நீ வந்து சர்வசக்தன் லோகன், நீதான் மகாவிஷ்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும், உன்னுடைய கோலுக்கு கீழே தான் எல்லா ஆட்சியும் நடக்குதுன்னு தெரியும், ஒரு க்ஷணம் நீ அந்த பகடக்கா உருட்டுறதை கட் பண்ணியிருந்தாக்கா அவனை தர்மபுத்திர அந்த அந்த பகட விளையாட்டுக்கு போகாமல் பண்ணியிருந்தாக்கா இந்த யுத்தமே வந்திருக்காது. எவ்வளோ ஜீவன் போயிட்டு பார்த்தியா, எத்தனை பேர் செத்து போயிட்டான், எவ்வளோ குருதி வீணாக போச்சு, எத்தனை பேர் போச்சு, எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சது, அந்த கௌரவ சேனைவா உள்ள எத்தனை காவலாளி போயிட்டான், சாமி போர் வீரன் போயிட்டான், அவன் குடும்பங்கள்லாம் கதி என்ன, மொத்தத்தையும் ஓய்ச்சி கட்டிலே கிருஷ்ணா, என்ன ஒரு விளையாட்டு அவனுக்கு, ஒரு க்ஷணம் இருந்தால் அந்த போரே வந்திருக்காது, அவன் வந்து தாயக்கட்டையும் விளையாட்டு இருக்க மாட்டான், சூதே அடுக்க மாட்டானுன்னு கேட்குற உத்தவர் பெருமாள்கிட்ட. பெருமாள் சாதித்த விஷயம் என்னன்னா, ரொம்ப சிறந்த தர்மிஷ்டன், சிறந்த அறிவாளி தர்மபுத்திரர், யமதர்மனுடைய சாக்ஷாத் குமாரன் யார்? தர்மபுத்திரர். ரொம்ப தர்மம் தெரிஞ்சவப்பா, யாரையும் தப்பா பார்க்க மாட்டான், விவேகியா அப்படி இருந்தான் இப்படி இருந்தான், ஆனா அவனுக்கு விவேகம் போறல அப்படின்னு பெருமாள் என்ன சொல்ல கிருஷ்ணா, தர்மபுத்திரக்கா விவேகம் போறல அப்படின்னு உத்தவர் கேட்டார் பெருமாள்கிட்ட. பெருமாள் பதில் சொன்னார், ஆமா அவனுக்கு போறல அப்படின்னு. ஆனா துரியோதன் இருக்கான விவேகின்னு சாய்ச்சன், என்ன அவனை சொல்றீரே அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாடா தன்னால எந்த காரியம் ஆகாதுன்னு தெரிஞ்சுட்டான், இந்த காரியம் யாரால ஆகும்னு தெரிஞ்சுட்டான் துரியோதனன், அதனாலே தன் மாமா தாயக்கட்டை உருட்டுனா நமக்கு ஜெயம் பண்ணு தெரிஞ்சுன்னு மாமா வந்து ரெப்பசன்ட் ஆச்சு, மாமா நீ நீ கட்டத்தை உருட்டுன்னு சொன்னான், கட்டை உருட்டுன்னு சொன்னான், இந்த புத்தி இந்த தர்மபுத்தருக்கு இல்லையே, அவன் ஒரு ரெப்பசன்டேட்டிவ் கூட்டு வந்தானே, எல்லாத்தையும் ஓடுன்னு ஏ கிருஷ்ணா காப்பாத்து ஏ கிருஷ்ணா காப்பாத்து ஏ கிருஷ்ணா காப்பாத்துன்னு காலில் விழுந்தானுங்களே அஞ்சு பேரும் சேர்ந்துண்டு, திரௌபதியும் சேர்ந்துண்டு, டே தாயக்கட்டை உருட்ட போறேன், எனக்கு சகாயத்துக்கு நீ வா, நீ வந்து விளையாடி கொடுன்னு சொன்னான், நான் தாய கட்ட உருட்டுனா யார் ஜெயிப்பான்னு தெரியுமோன்னு இதுவரே இவ்வளோ கேள்வி கட்டிடு, நான் கட்டே உருட்டுதான் யார் லோகத்தில் ஜெயிப்பான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு, அது நீ பண்ணிருக்கலாமே அப்படின்னா, நான் அழையா விருந்தாலும் எங்கும் போறதில்லப்பான்னு பெருமாள் சாய்ச்சர். என்னன்னா எந்த இடத்துல சூது நடக்கிறதோ அது வாசல்லே நின்றுந்தேன்டா தர்மபுத்திரன், நீ எப்போ கூப்பிடுவான்னு நின்றுந்தேன், ஒரு சகாயம் பண்ணான் நின்றுந்தேன், அவன் என்ன நினைச்சான், எனக்கு இவன் தாயக்கட்டை ஆடுறது தெரியாது, கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சுட்டு போய் தாயக்கட்டை ஆடினா எனக்கா எதுவும் தெரியாது, உமக்கு என்னை பற்றி தெரியுமோன்னோ, நான் சர்வவியாபி சர்வஜன்னு உங்களுக்கு தெரியும், என்னை கூப்பிடாமல் போனா அதனுடைய பலனை இப்போ அனுபவிக்கிறான்னு சாட்சிய பெருமாள். அப்போ விவேகமானது எப்படி நடக்குதுன்னா, எந்த விஷயத்தை யார் மூலமா சாதிக்க முடியும், எந்த விஷயத்தை என்னால் சாதிக்க முடியாது என்று பகுத்தறிவாளன் ஒருத்தர் இருக்கானே அவன்தான் விவேகி, அவனுக்கு இவ்வளவு குணங்கள் இருக்கு இல்லையா, இப்படிப்பட்டதான விவேகமான செயலை செய்யக்கூடிய விவேகி இவன் ஆச்சாரத்தை சகலத்தையும் கத்துண்டு நமக்கு வந்து அனுகிரகம் பண்றா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். ஆச்சாரால் எப்படி இருக்கா, அப்படி நின்ற அமலன் வழியெல்லாம் இப்படியும் உள்ள எழுதினார் எப்படியும் ஏரா சுருதி ஒளியாளிருள் நீக்கும் தாராபதி அணையார் தாம்னு சொன்னார். இந்த லோகத்துக்கு சந்திரன் வந்து அந்த தன்னுடைய இருளை போக்கி நிலவின் மூலமாக ஒளி கொடுக்குது. தாராபதி தாரானா சந்திரன், தாராபதினா எல்லா நட்சத்திரத்துக்கும் தலைவனானவன் சந்திரன் அர்த்தம், எல்லா நட்சத்திரத்துக்கும் அவன் தான் அரசன்,
அப்படி நம்ம ஆச்சாராள் என்ன பண்றா, எவ்வளவு ஸ்ருதிகள் இருக்கு நமக்கு அர்த்தம் தெரியல, நமக்கிட்ட அஞ்ஞானம் இருக்கு, அந்த அஞ்ஞானம் சென்ற இருளை போக்கி ஞானம் என்ற ஒளியை கொடுப்பாள் நம் ஆச்சாரிகள் அப்படின்னு ரகசியத்தை சுவாமி தேசிகன் உபதேசம் பண்ற நமக்கு. இந்த மாதிரி இந்த அமுதரஞ்சி ரகசியத்துல சுவாமி தேசிகன் நிறைய விஷயம் சொல்லு, 37 வாசனங்கள் அது எல்லாத்தையும் உபன்யாச ரீதியில் நம்ம சொல்லுவது என்பது ஆகாத கதை. முக்கிய விஷயங்கள் மட்டும் சம்பிரதாயத்தாடி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால சொல்ல இந்த வேதமானது என்ன சொல்றதுன்னா, காரணங்களெல்லாம் அடிசூடமேல் நின்ற காரணமாய் வந்தால் கலங்காதான் நாரணனே நம்மேல் வினகடியும் நல்வழியில் தான் என்று தன்மேனி தந்தருளும் தான் ஒரு பாசுரம். எம்பெருமானுடைய சகாயம் இந்த லோகத்துக்கு எப்படி கிடைக்கிறது, பெருமாள் இந்த லோகத்துக்கு என்னென்ன உபகாரம் பண்ண, ஜீவனுக்கு என்னென்ன உபகாரம் பண்ணுன்னு காட்டுறது இந்த பாசுரம். சாட்சாத்தான வேதங்கள் அபௌருஷமான வேதங்கள் அனைத்தும் எம்பெருமானுடைய திருவடிகளையே ஸ்தோத்திரம் பண்றது. அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் எல்லோரையும் விட ரொம்ப 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 மேம்பட்டவன் அப்படின்னு சொல்ற. இந்த லோகத்துக்கு அனைத்துக்கும் காரணமா நிற்பவன், காரணனும் காவலனுமாகி என்றும் கமலையுடன் தெரியாத நாதன்ட்டு அடுத்த ரகசியமான அமுதாஸ்வாதிலே சாகிர சுவாமி தேசிகன் அதை அப்ப பார்க்கலாம். அந்த அப்படிப்பட்டவன் சரி சுவாமி இந்த லோகத்தை ராமகிருஷ்ண அவதாரம் பண்ணின்னு வந்தான், திருவிக்கிரமாய் வாமனாய் பண்ண இந்த லோகத்துல வந்து கால் வச்சாலே பாபம் ஒட்டிக்கிறதுன்னு சொல்றாளே, இப்ப இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாம் பண்ணிருக்காரு சுவாமி, பெருமாளுக்கு பாபம் ஒட்டுமா, நமக்கு மட்டும்தான் பாபம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா, பெருமாள் வந்து அவன் ரூபம் ராமனாய் இருந்தாலும் கிருஷ்ணனாய் இருந்தாலும் வாமனன் திருவிக்கிரமாய் இந்த லோகத்திலே பெருமாள் சஞ்சரித்தாலும் பலராமனோ சஞ்சரித்தாலும் இந்த கர்மபந்தமானது அவனுக்கு என்னும் கிடையாது. பாஷ்யத்தை எழுகிறார், பெருமாளுக்கு வயோதிகம் என்பது கிடையாது, நித்திய யுவாவானவன் பெருமாள். நமக்கு தான் பாவங்கள்லாம் இருக்கு, நம்மளுடைய கர்மா நம்ம சுத்தி பெருமாள் அகர்மவஷ்யன்னு பேர் பெருமாளுக்கு. இப்படிப்பட்டதான பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றான், அவனிடத்தில் ஒரு தோஷமும் கிடையாது. அதனாலேக்கு அமலன்னு திருநாமம், அமலன் அவியாத சுடர், அமலன் ஆதிபிரான், அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்னு ஒரு பதம் போட்டார் ஆழ்வார். இப்படிப்பட்டவை ஒரு தோஷம் பட்டால பெருமாள் என்ன பண்றான், மேன்மேலும் பர்வதத்தை விட பெருசாக நம்மளுடைய பாவம் வளர்ந்துட்டே போறது இல்லையா. இந்த பாவங்களை பெருமாள் ஒழிப்பதற்கு அவன் திருவடியிலே பிரபத்தி பண்ண வேண்டும் என்பதை நம்ம ஆச்சாரியால் மூலமா சொல்றான். தானே கீதாச்சாரனா வந்து சொன்னேர், நம்ம ஆச்சாரியால் வந்து நமக்கு எல்லாம் இவர் தான் பெருமாள் என்று காட்டி கொடுத்து பிரபத்தி அனுஷ்டி அப்படின்னு, எவன் ஒருவன் பிரபத்தி அனுஷ்டிக்கிறானோ அவன் பக்தி யோகம் செய்ய வேண்டிய ஸ்தானத்திலேந்தும் பெருமாள் அவனை தூக்கிண்டு போய் பெருமாள் வைகுண்டம் கொடுக்கிறார் அப்படி என்பதை, மோட்சம் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திலே பக்தியோக ஸ்தானத்திலே பெருமாளை நின்று நாம்பளே இந்த சாதாரண மனுஷன் நம்புவோம், 50 இயர்ஸோ 60 இயர்ஸோ 80யோ 90யோ என்னைக்கு மூச்சு நிற்கும்னு தெரியாது யாருக்கும். நான் பக்தியோகம் பண்ணி பிரம்மரிஷி பட்டமாய் வாங்கிண்டு அப்புறம் லட்சக்கணக்காக வருஷம் தபஸ் பண்ணி அப்புறம் பெருமாளுடைய பதவி அடைவது இந்த யுக தர்மம் அது இல்லை, பக்தியோகம் இந்த யுக தர்மம் கிடையாது. இன்னும் எத்தவர்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா பெருமாளை பார்க்க முடியல. ராமன் வந்து வனவாசம் வரன்னு சொன்னா வந்தார், ஆனா மத்தங்க மகரிஷிக்கு வேற இடத்துக்கு போகணும்னு அப்பாயின்மெண்ட், பெருமாள் வரும்போது அவர் ஆசிரமத்தில் அவரே இல்லை, ராமன் அவர் பார்க்கல. கிடைச்சி ஜாக்வாட்டி கிடைச்சது யாருக்குன்னா சபரிக்கு கிடைச்சது. பாருங்க எவ்வளோ தபஸ் பண்ணாலும் பரம வைதிகாலாக இருந்தாலும் நித்திய அக்னிஹோத்திரியாக இருந்தாலும் எப்போ சேவை கிடைக்குமோ அப்போதான் கிடைக்கும் சுவாமி இல்லையா, எப்போ சேவை அப்போதான் கிடைக்கும். திருவேங்கடையான் சேவிக்கணும்னா என்னதான் முட்டி மோதினாலும் 90 நாளைக்கு முன்ன ஆன்லைன் புக் பண்ணாலும் எப்போ ஓப்பன் பண்ணாலும் எல்லாமே ஃபுல்லுன்னு வருது, ஒன்று ரெண்டு கிடைச்சாலும் கிடையாது. அன்னைக்கு போக முடியல, ஏதாவது ஆத்ம நிர்பந்தம் அப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா. எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்லேருந்து ஒருத்தன் வந்தா பெருமாள் சேவிக்கணும்ன்ட்டு திருமலைக்கு போகணுன்ட்டு ரொம்ப பிரயத்தனம் பண்ணி டிக்கெட்லாம் வாங்கிண்டா, நாளைக்கு காத்தாலும் டிராவல்ஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு, சாயந்தரம் நாளைக்கு சாயந்தரம் 6 மணி சேவை, ஏதோ ஒரு சேவை புக் பண்ணா இன்னைக்கு சாயந்தரம் ஆத்து உள்ள வெறுமா உட்காந்து வாக்கிங் போன இப்படி போயிட்டு வந்த ரூம் உள்ள உடனே கீழே உண்டு என்னன்னு பார்த்தா இல்ல லெஃப்ட் லெக்ல வந்து முட்டி ஃப்ராக்சர் ஆச்சு, கட்டு கட்டுன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டா யூஎஸ் டிக்கெட்டும் கேன்சல், திருப்பதி டிக்கெட்டும் கேன்சல், பெருமாள் சேவை கொடுக்கல. நம்ம நினைச்சா நடக்கிறது அவன் கூப்பிடணும் இல்லையா,
ரிஷிகளுக்கு அந்த கதைனா சாமானிய மனுஷாளுக்கு எப்படி இருக்கு நமக்கு. அதனாலே எம்பெருமான் அவன் சங்கல்பித்து நடத்துகிறான் எல்லா காரியத்தையும், அவனே நமக்கு கொடுக்கிறான். அவன் கொடுத்தாதான் தெரியும், அவன் ஆச்சாரியர் மூலமாக கொடுக்கிறான். கலியுகத்தை அவன் நேர் வருவதில்லை, பிராமணமுக்கே வரான், ஆச்சாரமுக்கே நமக்கு அனுகிரகம் பண்ணுறது என்பதை இந்த கிரந்தத்திலே, இந்த அமுத ரஞ்சினி கிரந்தத்தை சுவாமி தேசிகன் நிறையா சாதிக்கிற. என்ன கொடுத்தான் பெருமாள், உன் தந்து நிலை இணிந்த உயிரும் தந்து ஓர் உயிராகி உள்ளொளியோடு உரைந்தநாதன் தான் தந்த எண்ணுயிரை எனதன்னாமல் நல்லறிவும் தந்தகலான் அலமும் தந்து. எல்லாம் தந்து தந்து, ஊன் தந்து, நிலை நின்ற உயிர் தந்து அப்படின்னர். ஓய் உயிராக உள்ளொடியோடு உறைந்தனாதன் தான் தந்த எண்ணுயிரை எனதன்னாமல் நல்ல அறிவும் தந்து அகலான் அலமும் தந்து அப்படின்னு சுவாமி தேசிகன். ஊன் தந்துனா சரீரத்தை கொடுக்கிற, ஸ்திரீ சரீரமோ புருஷ சரீரமோ பெருமாள் கொடுக்கிற, நமக்கு கர்மாகர இந்த மாதிரி கொடுக்கிறார். நிலை நின்ற உயிரும் தந்துன்னா அழியாத உயிரை கொடுக்கிறான். நிலை நின்ற பதத்துக்கு ஜீவனுக்கு என்றைக்கும் அழியில்லை என்பதுதான் அர்த்தம். இந்த உயிரம் தந்து ஓர் உயிராகி உள்ளொடியோடு உரைந்தநாதன், ஓர் உயிராகி பெருமாள் நம்மளுடைய சரீரத்துள்ளே அந்தரியாமியாய் இருக்கான். உயிராகி உள் ஒளியோடு உரைந்தநாதன் பெருமாள் மட்டும் வாசம் பண்ண நினைச்சுட்டு இருக்கோமா நம்ம மனசுள்ள? இல்ல, பிராட்டி சகிதனா நம் பெருமாள் நம்ம வாசம் பண்ணா நம்ம இல்லத்துல. இன்னைக்கு என்ன எத்தனை பேர் இருக்காங்க? 40 பேர் காட்டுறது என்னையும் சேர்த்து. இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல இந்த 40 பேர் திருவுள்ளத்தையும் பெருமாள் எப்படி வசிக்கிறான், சாக்ஷாத் மகாலட்சுமியோட பெருமாள் அந்தர்யாமியாய் வாசம் பண்றது. இதுல வைதிக சர்க்கிள் இருக்குவாளுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியலனா தெரிஞ்சுக்கணும், முக்கியமானது. வாசம் பண்றது ஜீவன் எவ்வளவு பெருசு சுவாமி, காற்று வந்து இத்தனை கிராமம் சொல்றாலே அது உள்ள ஜீவன் இருக்கு. ஜீவன் வந்து 1 ரூபாய் சைஸுக்கு இருக்குமா இல்லை 50 பைசா சைஸுக்கு இருக்குமா கால்னா சைஸுக்கு இருக்குமான்னு கேட்டாக்கா அப்படி கிடையாது. நம்ம இது வச்சிருக்கமே குண்டூசி, அதை நிற்க வச்சாக்கா குண்டூசி கூர் பக்கத்தை பூமியில் நிற்க வச்சா எத்தனை ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும்? ஒரு குண்டூசியை பூமியில் நிற்க வச்சா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும்? ஒரு கடுகில் கால் பாகத்தில் கால் பாகத்தை கால் பக்கத்தை நிற்கும் அந்த ஸ்பேஸ். அதுலேயும் எத்தனையோ சதகோடி பண்ணால் எவ்வளோ ஆகுமோ, இது வேற திசாந்தமாக சொல்லுவான், நான் லௌகிக்கமாக சொல்கிறேன் உனக்கு. அதுதான் ஜீவன். கடுகுன்னு வச்சுக்கோங்களேன், கடுகுனே வச்சுட்டோம் நம்ம ஈஸியாக புரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு. இந்த கடுகு உள்ள தான் ஒய்ஃபையும் கூட்டினோக்கான்றான் பெருமாள். அப்படின்னா அவனால் எந்த இடத்துக்கும் போக முடியும். மகாவராகவதாரமாய் பெரிய பன்றியாய் இருந்து சமுத்திர ஜலம் அவன் கணுக்காலு கீழே இருந்துதான், கரையில் நின்று கணுக்கால் இல்லை. எது சமுத்திரத்துல வந்து ரொம்ப டீப்பஸ்ட் பகுதியோ அந்த பகுதி பெருமாளுக்கு கணுக்காலை கீழே இருந்ததுன்னா பெருமாளுடைய ஆகிருதி என்ன, திருவடி என்ன இல்லையா? ஆழியடை தங்கும் வெள்ளிமேடை திசை வாழியடை தண்டும் வாழுமேடை மாதிரி ஒரு மகாவராகவதாரம். வராகவதாரத்துக்கு மட்டும்தான் மகாபதம் போட்ட சுவாமி தேசிகன். திருவிக்ரமனுக்கு கூட கிடையாது, திருவிக்ரம அவதாரம் சொல்லுவாங்க தவிர மகான் சொல்றது அந்த திருவிக்ரம அவதாரத்துக்கு. அப்பதான் திருவிக்ரமன பெரியவன் அர்த்தம் இந்த பன்றி அவதாரம் வராகவதாரம். இப்படிப்பட்ட ஆகுதி நிறைந்த பெருமாள் இத்தினூண்ட வந்தான். வாமணனாய் 4 அடியில் வந்து நின்றார், கொடை முடிச்சுட்டு சின்ன பாலகனா வந்தார், பாலகிருஷ்ணனா வந்தார். அதே பெருமாள் அதே வந்து திவ்யஸ்வரூபத்தோடு பிராட்சி சகிதனா ஒவ்வொரு ஜீவாத்மா உள்ளயும் இருக்கா அப்படின்னாக்கா சர்வசக்தன் மட்டுமே செய்யக்கூடியதான், செயலாது இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட பெருமாள் ஒவ்வொரு ஜீவாத்மா உள்ளே இருக்கான். ஊன் தந்து நிலையின் உயிரம் தந்து ஓ உயிராகி உள் ஒளியோடு உறைந்தநாதன்னா நித்தியவாசம் பண்றான்னு அர்த்தம். என்ன சுவாமி தள்ளெழுத்தவனுக்கு பரவதநாதன் 1000 தல ஆதிசேஷன் மேல காலை கீழே போட்டு உட்காந்து பிராட்டிமார்கள் திருவடி கைங்கரியம் பண்ண கையில பெறமை வச்சுன்னு ஒவ்வொரு ஜீவாத்தம் உருட்டி மிரட்டி பண்ண ஒன்றிவன் இந்த அழுக்கு சரீரம் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணக்கூடிய சரீரத்திலே இவை பொறாமை நிறைந்ததான இந்த லோகத்திலேயும் ஒவ்வொரு ஜீவனும் அந்த சுவாமிக்கு உபன்யாசம் கொடுத்த எனக்கு இந்த வருஷம் திருப்பா சொல்ல விடலையே அப்படின்னு என்ன மாதிரி இருக்கான் நினைச்சுப்பா. சில பேர் என்ன அர்த்தம், அவன் அவ பணம் கட்டி திருப்பா உபன்யாசத்துக்கு போறான், அந்த மாமி 10,000 பட்டுக்கடை கட்டின்னு போயிட்டு வராடி மாமல்லத்துக்கு அயோத்தியா மண்டலத்துக்கு உபன்யாசம் கேட்கறதுக்கு என்னால ஒரு ஆட்டோ பிடிச்சு கூட போக முடியலன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சில பேர் பண்றான். பொறாமை இருந்த இந்த சரீரமானது பொறாமை இருந்த மனசர்கள் இது உள்ள எத்தனையோ குடும்ப கஷ்டம், மனசு கஷ்டம், குழந்தை கல்யாணம் ஆல, பையனுக்கு அட்மிஷன் கிடைக்கல, எப்படி விட்டு உடம்பத்தால, தேகம் முழுக்க எனக்கு ஒரே நோய் இருக்கு,
எப்போ ஹார்ட் அட்டாக் வரும் தெரியாது, பிபி இருக்கு, சுகர் இருக்குன்னு நான் எப்போ பார்த்தால் நம்ம தேகத்தை பற்றிய, தேகத்தை போஷிப்பது பற்றிய நாம் நினைக்கக்கூடியதான ஒரு சரீரத்து உள்ள பெருமாள் பிராட்டி சகிதனாய் ஏழு இருக்கான் அப்படின்னாக்கா எவ்வளவு சகிப்புத்தன்மை அவனுக்கு, எவ்வளவு சகிப்பு. இப்போ எனக்கு கர்மா இருக்கு சுவாமி, என் கர்ம சரீரத்து உள்ள பெருமாள் அகர்மஷ்டன் இருக்கான்னு சொல்றீங்களே, அவனை ஏன் கர்மா ஒட்டிக்காதுன்னு சீபாஷத்துல கேள்வி. அவன் அகர்மவஷ்டன்ட்டு வேத வாக்கியங்கள் எடுத்து பிரிவா நிர்வாகம் பண்றான், அவனுக்கு வந்து கர்மா ஒட்டாதுப்பா. ஜீவனாகிய நான் வந்து எல்லா கர்மாவையும் சாட்டுன்னு இருக்கேன். அவன் வந்து இன்னொரு சொர்ண பக்ஷியாய் நான் நான் என்ன பண்றனோ அதை சாட்சிபூத்தராய் கண்ணால பார்த்துட்டு இருக்கான் பெருமாள் உள்ள உக்காண்டு என்னதான் பண்றான் அப்படின்ட்டு. சில பெரியவா சொல்லுவா, என்னுடைய காலக்ஷ ராஜா மன்னாடி சுவாமி சாய்ப்ப வைகுண்டவாசி நிறைய கட்டல் சுவாமி குடும்பத்துல அதெல்லாம் போய் அந்தராமிட்ட போய் சொல்லி உக்காண்டு கூடாது, அவன் கஷ்டப்படுவானோ, என்னடா நான் உயிர் கொடுத்த இந்த குழந்தைக்கு இது வந்து தப்பத்தாலும் கஷ்டம் கஷ்டம் சொல்றது, இவனை நான் சரியா அனுகிரகம் பண்ணலையோன்னு அவன் அவன் திருவிழம் கலங்கிடும் சுவாமி. அதனால சொல்லக்கூடாது, நான் எப்பயும் அதையும் சொல்றது, எவ்வளவு கஷ்டம் இருக்கு என் ஃபேமிலியில நான் சொல்ல மாட்டேன், எனக்கு உள்ள காலட்சேபம் அவ்வளவுதான் சொல்லிட்டு நான் மாட்டு போயிட்டு இருப்பேன். என் சரீர யாத்திரையை பெருமாள் பார்த்துப்பேன். கர்மாதீனமான அனுபவிச்சுதானம் தேக யாத்திரையானது கர்மாதீனன்னு சாட்சி சாஸ்திரம் சொல்றது. பெருமாள் அதுக்கிட்ட வரமாட்டான். இன்னைக்கு கட்டவரில் அடிபட்டு கட்டவரில் கட்டா எட்டு தையல் போடணும்னா போட்டே ஆகும் இன்னைக்கு. நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் நான் தூங்கிட்டு இருக்கேன், எந்த வேலையும் பண்ணல, எவனோ ஒருத்தன் தனதானிய கொடுக்கக்கூடிய திருவிழா மூலம் எனக்கு ஒரு கோடி கொடுத்தான்னா எனக்கு கொடுத்து ஆயிடும் அன்னைக்கு, நாளைக்கு ஒரு கோடி வரும். இது விதியினால் எழுதப்பட்டது எல்லாமே. இப்படிப்பட்ட விதியும் ஆச்சாரியால் வந்து நமக்கு ஒரு உபகாரம் பண்ணி கொடுக்குறா. எம்பெருமான் உள்ள என் அந்தர்வியாயிருந்து ஒவ்வொரு ஜீவாத்மையும் வழிகெழுத்துறான். நல்ல ஞானத்தை ஞானத்தை நமக்கு பிரபத்தி மூலமாக அனுஷ்டானம் பண்ணி ஆச்சாரியால் கொடுத்து நமக்கு அந்தமிலா பேரின்பத்து வைகுண்டத்தை அளிக்கிறாய் என்பது சித்தமாக தெரிகிற இந்த கிரந்தத்தில் தேசிகனுடைய திருவுள்ளம். அது பெருமாளை தான் நியமிக்கிறது. அந்த வைகுண்டத்தில் என்ன கைங்கரியம் கேட்டாக்க, அவன் திருவடிகளுக்கு கைங்கரியம், தந்தனக்கு நல்வழியால் தாண்ட எண்ணெய் தந்தனக்கே பரமாக தானே எண்ணி வான் தந்து மலரடியும் தந்து. பெரிய வைகுண்டமான வானை கொடுக்கிறான், மலரடியாக தலைவரையன் திருவடியை பெருமாள் கொடுக்கிறான். வானோரு வாட்சிதரவன் அருளால் வரித்திட்டானே, வானோர் வாட்சி என்றைக்குமே எப்பயுமே வாழ்ந்து கொண்டிருக்கூடியதான் அந்த ஜீவனுக்கு எப்பயுமே மறுப்பு என்பது இல்லாததான அந்த வைகுண்ட லோகத்திலே அந்தமிலா பேரின்ப வீட்டை பெருமாள் வந்து மண் அருளால் வரித்திட்டானே, தயை என்ற குணத்தாலே பெருமாள் கொடுக்கிறேன்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த அமுதரஞ்சரி என்ற கிரந்தத்திலே சொல்லியிருக்கார். ஆச்சாரியர் சொல்லியிருக்கு. இது நடுவில் நிறைய வந்து சாஸ்திர விசாரங்கள்லாம் வருது, அதெல்லாம் வந்து அடியன் வந்து ரொம்ப சொல்லலை. ஒரு ஒரு பாசத்துக்கு ஒரு விதில அர்த்தம் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஒன்றும் வேதசாரமாக இருக்கு, சாஸ்திரத்தில் கொஞ்சம் பரிச்சம் உள்ளவா சொல்ல முடியும். நிறைய சேதனா சேதன விவாதங்கள்லாம் உள்ள ஆழ ஆச்சாரியர் சொல்லியிருக்கார். ஒன்று ஒன்றுத்துக்கும் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களும் இருக்கு, கிரந்தம் தனி கிரந்தம் எல்லாமே. நான் தமிழ்லேருந்தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், அது சொன்னால் யாருக்கும் புரியாது. அதனால் இந்த கிரந்தத்தில் தேசியனுடைய முதல் இந்த அமுதரஞ்சனி என்ற ரகசிய கிரந்தத்திலே 17 ரகசியங்கள் அடங்கியது. அந்த கிரந்தத்திலே இந்த விஷயத்தை தான் சேதனா சேதனம் என்ன, திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம்னா என்ன, பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணான், யார் மூலமாக அனுகிரகம் பண்ணான், பெருமாள் எங்கு உறைந்திருக்கின்றான், அவன் நமக்கு நம்ப இந்த சரீரமானது எனக்கு சொந்தமில்லை, எம்பெருமானுடைய வஸ்து இந்த ஜீவனம், எம்பெருமான் வஸ்து என்னால் செய்வது ஒன்றுமில்லை, அவனே எல்லாம் செய்ய வேண்டும், அவனுடைய அனுகிரகத்தாலே செய்ய வேண்டும், அவனுடைய திருவடியை நோக்கி நம்ம ஆச்சாரியால் நம்மளை செலுத்து, இந்த வாழ்க்கை என்ற தேர பெருமாள் திருவடி நோக்கி செலுத்தின் போய் ஆச்சாரியால் அவன் திருவடியை நமக்கு கொண்டு காட்டுறான் இந்த இடத்துல. அதனால எல்லாம் அவன் செயலால் நடக்க வேண்டும், அவனே அந்தர்யாமியாக இருந்து சர்வத்தையும் வழி நடத்துகின்றான். அவன் அகர்மவசன், அவனுடைய திருமடி உள்ளத்துல இருந்து நமக்கு மொத்தத்தையும் கொடுத்து ஆச்சாரங்கள் நமக்கு பிரபத்தி செய்து வைக்க மாற்கு, பிரபத்தி செய்து வைப்பதாலே அந்த பிரபத்தியை தான் ஒரு அனுமதி சீட்டாக கொண்டு பெருமாள் திரும்பி வருவதால் லோகமான சீவகிண்ட லோகத்தை நமக்கு அனுகிரகம் பண்றான் நமக்கு என்பது இங்கே சகல ஜீவனையும். எவன் பிரபன்னன் பிரபத்தி அனுஷ்டித்தானோ அவன் பிரபன்னன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, சம்பிரதாயம் சொல்றா பிரிவா. இப்படிப்பட்டதா விஷயங்களே சுவாமி தேசி இந்த அமுதரஞ்சனி என்ற கிரந்தத்திலே காய்ச்சிருக்க ரொம்ப சுருக்கமாகவும். ஒவ்வொரு பாசத்துக்கு ஒரு நாள் அர்த்தம் சொல்லணும், இது அவ்வளவு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு பாசத்துக்கு ஒரு நாள் அர்த்தம், அது உள்ள சங்கத வியாக்கியானம் தமிழ் வியாக்கியானம் தனியா எத்தனையோ லட்சம் கேள்விக்கு இருக்கு சுவாமி பதில் சொல்லியிருக்க கிரந்தத்துல. அதான் சில் ரகசியம்
இந்த ரகசியம் கொஞ்சம் தெரிஞ்சு இந்த 20 தேச பிரபந்தம் ஓர மாதிரி அர்த்தம் தெரிஞ்சாதான் ரகசியத்திரிய சாரம் கொஞ்சம் புரியும். ரகசியத்திரிய சாரம் என்பது பார்த்தா தமிழ் பாட்டு 56 பாட்டு தானே சுவாமி சொல்லுவீங்கோ, ஒவ்வொரு பாசுரத்தையும் ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி அர்த்தம் காட்டிருக்காரு சுவாமி தேசிகனத்துல. மூணு ரகசியத்தினுடைய விவரணம் தான் எல்லாமே இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அதனாலே அது ஏன்னா சதுசாஸ்திரத்தினுடைய சாரம், ஸ்ரீபாஷ்யம் இருக்கு, ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கு, ஆழ்வாதி சுக்தி இருக்கு, மீமாம்ச சாஸ்திரம் இருக்கு, சாகித்ய சாஸ்திரம் இருக்கு, ஆழ்வாதி சுக்தி அந்த தமிழ் பிரபந்தத்தினுடைய காவிய நடைய ரகசியத்திரிய சாரத்தை இருக்கு. லோகத்துல யாருமே சொல்லாத அர்த்தங்களை அதை சாதிச்சிருக்காரு. பிரணவத்துக்கு அர்த்தம் சாதிச்சிருக்காரு, திருமந்திரக்கு அர்த்தம் சாதிச்சிருக்காரு, துவயத்துக்கு தனித்தனியான பதத்துக்கு அர்த்தம், சரம ஸ்லோகத்துக்கு 75 பேஜ் ஏபோர் ஷீட்ல சம்ஸ்கிருத வியாக்கியானம் புக் வச்சிருக்க அடுத்து பாருங்க 75 பேஜஸ் இருக்கும். அப்படி இப்படி திரும இந்த சரம ஸ்லோகத்துக்கு மட்டும், சரம ஸ்லோகத்துக்கு மட்டும் சம்ஸ்கிருத வியாக்கியானம் நித்தியம் காலட்சேபம் சொன்னா மினிமம் 35 டேஸ் ஆகாதுக்கு அவ்வளோ சாரம். அதுக்கு கொஞ்சம் சாஸ்திர ஞானம் இருந்தாதான் அதுவும் புரியும். அதனால முதல் கிரந்தத்துல இது இப்படி சொல்லியிருக்காரு. அடுத்த உபன்யாசத்திலே நாம் வந்து அமுதா சுவாதினியனுடைய விஷயங்களை நாம் பகவதாண்ட பகிர்ந்துக்கிறோம்.